ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிசெட் ஃபுட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தட்டை. இது ஒரு கிரன்ச்சியான டீ டைம் ஸ்நாக். இது பண்டிகை நாட்களில் மட்டும் இல்லாமல் சாதாரண நாட்களில் கூட நீங்கள் செஞ்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த தட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் சூடு பண்ணிக்கிறேன். இந்த பேனில் நம்ம அரிசி மாவு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நான் இங்கே 2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு. இது வந்து நம்ம இதில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது இதில் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அது வந்து போயிடணும். நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மாவு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம தொட்டு பார்க்கும்போது நர நரன்னு இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நான் இந்த மாவு ஆட் பண்ணி இதை வந்து கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். இது நம்ம கையில் வந்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இது கூல் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுறணும். அப்புறம் இப்போ கூல் ஆகிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. இதில் வந்து நான் இதில் 1/4 கப் உளுந்து மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கை அளவு கடலைப்பருப்பு வந்து நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 ஹவர் முன்னாடி, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஹிங்கு பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். அப்புறம் கொஞ்சம் வறுத்த கடலை, வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் சால்ட்டு, சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர், வெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இது ஒரு கலரை கலரிக்கலாம். கையாலேயே நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு மாவாக கலக்கி வச்சுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணலாம். ஒரேடியாக நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா அது குழ குழன்னு ஆயிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலக்கிட்டே இருக்கலாம். இது வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 400 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி சாஃப்டான ஒரு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவு எடுத்துட்டு நம்ம வந்து தட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த தட்டை செய்கிறதுக்கு நான் குட்டி குட்டியாக பால்ஸாக எடுத்துக்கிறேன் மாவை. இந்த மாவை எடுத்துட்டு ஒரு பாலித்தீன் பேக்கில் தூர தூரமாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நம்ம வந்து இதை நசுக்கிக்கலாம். நான் வந்து கிளாஸ் வச்சு நசுக்கிக்கிறேன், டம்ளரு. டம்ளரில் ஃப்ளாட் பாட்டம் இருக்கிற மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்ககிட்ட இந்த காஃபி கிண்ணம் இல்லைனா வேறு ஏதாவது சின்ன கிண்ணம் இருந்துச்சுன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற கிண்ணம் அதை எடுத்து இதில் வந்து நசுக்கிக்கலாம். நசுக்கிட்டு நம்மளுக்கு ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துடும். இது இந்த ஷேப்புக்கு வந்துடும். இது வந்து இவ்வளோ திக்காக இருந்தால் போதும். இதை விட ரொம்ப தின் ஆக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம உருண்டை உருண்டையாக எடுத்து இந்த தட்டையை வந்து நம்ம இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி நம்ம வச்சுக்கலாம். ஃபுல்லாக எல்லா மாவுக்கும் எல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்ச உடனே நம்ம வந்து இந்த தட்டைகளில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேட்ச் பேட்சாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5-6 தட்டை ஒரு வாட்டி நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி போட்டு இதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வேண்டாம். ஹை ஃப்ளேமில் பண்ணோன்னா இது வந்து கருத்து போயிடும் மேலே, ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. இப்போ இந்த மீடியம் ஃப்ளேமில் பண்ணும்போது உள்ளந்து கூட வெந்து நல்ல ப்ரௌனிஷ் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இதை பெரட்டி பெரட்டி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிருக்கு, ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் இதை. இதே மாதிரி அடுத்த பேட்ச் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த தட்டையில் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்க் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் வேண்டானா கூட நீங்கள் விட்டுடலாம். ஹோல்ஸ் போடலன்னா உங்களுக்கு உப்பி வரும் இது. இப்போ வந்து நம்ம சுவையான க்ரன்ச்சியான தட்டை ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் இன்னொரு டேஸ்டியான ரெசிபியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ருசியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய் பாய்.